ஐம்பதற்கும் மேலான நாடுகளின் வெற்றி தமிழர்கள் பங்கேற்கும் 9ஆம் உலக தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாட்டில் நீங்கள் பங்கு பெறுவதன் மூலம் கிடைக்கும் தொழில் வணிக வாய்ப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. வரும் நவம்பர் மாதம் 9, 10, 11 தேதிகளில் நடைபெறும் வளைகுடா சங்கமத்தில் கிடைக்கப் போகும் தொழில் வணிக வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய அறிதல்கள், 50க்கும் மேலான நாடுகளிலிருந்து வெற்றி தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் வருகிறார்கள். உங்கள் தொழில் வணிக உறவுகளை உலகளவில் விரிவு செய்யவும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அரிய வாய்ப்பு. எண்ணெய் எரிவாயுத்துறை அரபு வளைகுடா நாடுகளின் அடிப்படை பொருளாதாரமாகிய எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களுக்கான முதன்மை எந்திரங்கள் அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா போன்ற நாடுகளில் இருந்து பெறப்படுகின்றன. ஆனால் பல நூறு கோடி வாய்ப்பு கொண்ட ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவையை தமிழகத்தின், குறிப்பாக கோவை, சென்னை பகுதி தயாரிப்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எண்ணெய் எரிவாயு துறையில் உயர் பதவி வகிக்கும் தமிழ் அதிகாரிகள் பலரை வளைகுடா சங்கமத்தில் ஒருங்கிணைக்கிறோம். அவர்களை நீங்கள் சந்திக்கலாம். வேளாண் உணவு பொருட்கள் ஏற்றுமதி. அரபு வளைகுடா நாடுகள் அனைத்துமே உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்பவை. தமிழகத்தின் வேளாண் உற்பத்தியாளர்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர்கள், குறிப்பாக இயற்கை வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு மிக நல்ல சந்தை வாய்ப்புகள் உள்ளன. இறக்குமதியாளர்கள் பலர் வளைகுடா சங்கமத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஃபின்டெக் துறை, மனித வளத்துறை. முக்கிய வளைகுடா நாடுகள் அனைத்தும் எண்ணெய் எரிவாயு பொருளாதாரத்தை மட்டுமே நம்பியிராமல் தமது பொருளாதாரங்களை பன்முகப்படுத்தியும் நவீனப்படுத்தியும் வருகின்றன. உயர்திறன் கொண்ட ஹை ஸ்கில்ட் ஐடி ஃபின்டெக் துறையினருக்கு இங்கு நல்ல வாய்ப்புகள் திறக்கும் காலம் இது. அத்துடன் பல்துறை வளர்ச்சி திட்டங்கள் இந்த நாடுகளில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதால் ஹெச்ஆர் துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு. உயர்தர கல்வி நிறுவனங்களுக்கான பள்ளி, கல்லூரி சிறப்பு திறன் தேவை அரபு வளைகுடா நாடுகளில் அதிகரித்துள்ளது. அதுபோலவே அங்கு வாழும் தமிழர்கள் மற்றும் தென் மாநிலத்தவர்கள் தமிழகத்தின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் தமது பிள்ளைகளை சேர்க்க விரும்புகிறார்கள். தரமான கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவர்களுக்கு இந்த மாநாட்டில் சீரிய அறிமுகமும் உயர்நிலை தொடர்புகளும் சாத்தியப்படும். துபாய், ஷார்ஜா, அபுதாபி நகரங்களில் தொழில் தொடங்க இலவச ஆலோசனை உதவி. 2050 ஆண்டிற்குள் சிங்கப்பூரை விஞ்சி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் நிதி தலைமையகம் என்ற உயரத்தை துபாய் நகர் பெறும் என கணிக்கப்படுகிறது. துபாய், அபுதாபி, ஷார்ஜா போன்ற அமீரக நகரங்களில் தொழில் வணிக நிறுவனங்கள் தொடங்க விரும்புகிறவர்களுக்கு இலவச ஆலோசனைகள் வழங்க வளைகுடா சங்கமம் அரங்கில் சிறப்பு அலுவலகம் அமைக்கப்படுகிறது. பட்டய கணக்கர்கள், வழக்கறிஞர்கள், நிபுணர்கள் உங்களுக்கு உதவி வழிகாட்டுவார்கள். ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கான தொழில் வணிக நுழைவாயில் துபாய். செல்வ செழிப்பின் கண்டமாக ஐரோப்பா தொடரும். அளவற்ற இயற்கை வளங்களால் ஆப்பிரிக்க நாடுகள் வரும் ஆண்டுகளில் வளரும். ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளில் தொழில் தொடங்கவோ விரிவுபடுத்தவோ விரும்புகிறவர்கள் தங்கள் முதல் தளத்தை துபாய் நகரில் அமைப்பது பல வழிகளிலும் உத்தமமானது. இதற்கான வழி நடத்துதலை வளைகுடா சங்கமம் வழங்கும். கத்தார், சவுதி அரேபியா, குவைத், அமீரகம், ஓமான். அரபு வளைகுடா பரப்பின் மிகப்பெரிய பொருளாதாரம் சவுதி அரேபியா. பணக்கார நாடு கத்தார். சிறிய நாடாக இருந்தாலும் உலகின் 6 விழுக்காடு எண்ணெய் வளத்தினை வைத்திருக்கிறது குவைத். கனிம வளங்கள் கொட்டி கிடக்கும் நாடு ஓமான். இந்நாடுகள் அனைத்தையும் உலக பொருளாதாரங்களுடன் இணைக்கும் நிதி நரம்பு மண்டலம் அமீரகம். இந்த 5 நாடுகளிலும்
த ரைஸ் எழுமின் அமைப்பு மிக வலுவாக உள்ளது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் 40-60 வெற்றி தமிழர்கள் வளைகுடா சங்கமத்தில் பங்கேற்கிறார்கள். இவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள், தமிழ் சமூகத்தின் பொது வளர்ச்சியை நேசிப்பவர்கள். இவர்களை எல்லாம் ஒரு இடத்தில் சந்தித்து தொழில் வணிக உறவுகளை உருவாக்கும் அரிய வாய்ப்பினை வளைகுடா சங்கமம் தருகிறது. மருத்துவம். உலக தரமிக்க மருத்துவ கட்டுமானங்களை தமிழகத்தின் சென்னை கோவை நகரங்கள் கொண்டுள்ளன. சித்த இயற்கை மருத்துவ சேவைகளும் தமிழகத்தில் சீர்மையுடன் வளர்ந்து வருகின்றன. 2010 வரை அரபு வளைகுடா நாடுகளிலிருந்து சிறப்பு மருத்துவ தேவைகளுக்கு மக்கள் தமிழகம் நோக்கியே வந்தனர். கடந்த 10 இது புதுடெல்லி நோக்கி நகர்ந்துள்ளது. மீண்டும் தமிழகத்தை ஆசியாவின் மருத்துவ சேவை கேந்திரமாக நிறுத்தும் முயற்சியை வளைகுடா சங்கமம் மேற்கொள்ளும். மருத்துவ நிறுவனங்கள், மருத்துவ சேவையாளர்கள் இந்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தலாம். வீடுகள், அடுக்குமனைகள். கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் மீண்டும் பொருளாதாரம் விசை பெற்றுள்ளது. மக்கள் தம் உபரி சேமிப்புகளை வீடுகளில், நிலத்தில் முதலீடு செய்யவே அதிகம் விரும்புகிறார்கள். வாங்கும் திறன் கொண்ட நூற்றுக்கணக்கான உலகத் தமிழர்களை வளைகுடா சங்கமத்தில் நீங்கள் சந்திக்கலாம். ஏற்றுமதி. அரபு வளைகுடா நாடுகள் ஏற்றுமதியாளர்களின் சொர்க்கம். எந்திரங்கள், எந்திர உதிரி பாகங்கள், மருத்துவ பொருட்கள், உணவு, மின்கருவிகள், போக்குவரத்து உபகரணங்கள் என அனைத்து துறைகளுக்கும் தேவையான பொருட்களை அரபு வளைகுடா நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. இவை பற்றி விரிவாக அறியவும் இறக்குமதியாளர்களை சந்திக்கவும் வளைகுடா சங்கமம் வாய்ப்பளிக்கிறது. எண்ணெய் எரிவாயு பொருளாதாரத்திற்கு அப்பால் அனைத்துலக பிளாக்செயின் கவுன்சில் தலைமையகம் துபாய் நகரில் அமையக்கூடும் என்றால் வியப்பாக உள்ளதா? ஆம். எண்ணெய் எரிவாயு பொருளாதாரம் நிரந்தரமானதல்ல என்பதை அரபு வளைகுடா நாடுகள் அறிந்திருக்கின்றன. எனவே புதிய நவீன துறைகளை கட்டமைக்கும் கனவு திட்டங்களையும் அதற்காக மிக பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடுகளையும் இப்பரப்பின் எல்லா நாடுகளும் செய்ய தொடங்கியுள்ளன. இவை பற்றியும் வரப்போகிற வாய்ப்புகளை பற்றியும் வளைகுடா சங்கமத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பின்னலாடை துறை. கடும் போட்டி நிலவும் களம் இது, எனினும் வாய்ப்புகள் பெரிது. அரபு வளைகுடா பரப்பில் கூட்டு வணிகம் செய்யும் வாய்ப்புகள் இந்த துறையில் கணிசமாக உள்ளன. சுற்றுலா. தமிழகத்திற்கும் தமிழ் உலகம் என இன்று அறியப்படும் தமிழர் வாழும் நாடுகளுக்கும் இடையேயான ஆன்மீக, மருத்துவ, இன்பச் சுற்றுலா வாய்ப்புகள் மிக பெரிது. இதனை ஒருங்கிணைக்கும் மையமாக துபாய் திகழ முடியும். ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், ஸ்கேல் அப் ஃபண்டிங். அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தமிழ் முதலீட்டாளர்கள் பலர் வளைகுடா சங்கமத்திற்கு வர இசைந்துள்ளார்கள். தொழில் தொடங்க மூலதனம் தேடுகிறவர்களும் தொடங்கி வெற்றிகரமாக நடைபெறும் தொழில்களை மேலும் விரிவு செய்ய நிதி தேவைப்படுபவர்களும் நிறைவு செய்ய முடியாமல் நிற்கும் தயாரிப்புகளை நிறைவு செய்வதற்கும் நிறைவு செய்தவற்றை சந்தைப்படுத்துவதற்கும் நிதி தேவைப்படுபவர்கள் இவர்களை சந்தித்து தங்கள் தொழில் வணிக திட்டத்தை, நிதி தேவையை எடுத்து முன்வைக்க வளைகுடா சங்கமத்தில் வாய்ப்பு வழங்கப்படும்.